இன்னைக்கு சூப்பரான ஒரு கடாய் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரெண்டு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், மீட் ஒரு கேப்சிகம், அதுவும் நல்லா க்யூப்ஸ் க்யூப்ஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, வெங்காயத்தையும் கேப்சிகமும். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் கேப்சிகமும் நம்ம வந்துட்டு ஒரு ரஃப்பாக வந்து வறுத்தெடுத்து வச்சுக்க போகிறோம், அது ஒரு டாப்பிங் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பட்டர், ஒரு ஸ்பூன் பட்டரை போட்டுட்டு வெங்காயத்தையும் கேப்சிகமையும் நல்லா க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா ரஃப்பாக ஒரு 5 minutes வறுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு க்யூப் க்யூபாக வந்து பன்னீரை கட் பண்ணி அதுவும் ஒரு 2 spoon பட்டர் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டுக்கு வந்துட்டு 3 வெங்காயம் 3 தக்காளி வேணுங்க. ஸோ 3 வெங்காயம் 3 தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே பேனில் வந்துட்டு 1 spoon பட்டர் விட்டுருக்கேன். அந்த பட்டர்லேயே வந்துட்டு இந்த 3 வெங்காயத்தை வந்துட்டு ஒரு 60-70% நல்லா வதக்கிக்கிறேன். ஃபுல்லாக வதக்கிக்கணும் அவசியம் இல்லைங்க, நம்ம பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்குன்னு ரொம்ப வதக்காமல் விட்டுறாதீங்க, நான் பச்சை வாசனை வரும். அது கூட வந்துட்டு ஒரு குட்டி பீஸ் இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க வெங்காயத்தை, இஞ்சி பூண்டை. வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கினோடனே நான் சொல்லி வச்சுருக்கேன், 3 தக்காளி வந்துட்டு ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு ஒரு பின் சால்ட் போட்டுட்டு நல்லா ஒரு 52 நான் சொன்ன மாதிரி ஒரு 70%க்குள்ளே வந்துட்டு வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியும் போட்டாச்சு, நல்லா வதக்குறேன் ஓகேவா. இது கூட வந்துட்டு நான் ஒரு 20-30 கேஷ்யூஸும் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ கேஷ்யூஸ் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டிஷ்ஷு. ஸோ நான் வந்துட்டு ஒரு 20 பல் வந்துட்டு கேஷ்யூஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுட்டேன் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு. சேம் பேனில் 1 spoon பட்டை விட்டுட்டு ஒரு 6 வந்துட்டு காஞ்ச மிளகா, ஒரு சின்ன பட்டை, 4 கிராம்பு பிரியாணி இலை, மீட்டு 1 spoon மிளகு, 1 spoon ஜீரகம், அமேட்டு வந்துட்டு முள்ளுமல்லி வந்துட்டு 1 spoon எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட போட்டு வச்சுட்டேன். ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ எல்லாமே அரைச்சி, ஸோ ஒரு பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுட்டேன். ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். பேனில் வந்துட்டு எனக்கு வந்து நிறைய பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும், பிடிக்கும். ஸோ அதால் நான் வந்துட்டு ஒரு எப்படியும் ஒரு 3-4 spoon பட்டர் போட்டுட்டு பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் போடணும். பட்டர் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு குட்டி கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுறேங்க. கொஞ்சம் திக்காகி அந்த பட்டர்லாம் பிரிஞ்சு அந்த பேஸ்ட்லேருந்து வர வரைக்கும் நான் நல்லா பாயில் பண்ண விடுறேன். எப்போவுமே வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பாயில் பண்ணிங்கன்னா பச்சை வாசனைலாம் போயிடும். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி எண்ணெய், நீங்கள் ஊற்றுற எண்ணெயோ இல்லை பட்டரோ கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த பேஸ்ட்டை அந்த பச்சை வாசனை இருக்காது, நம்மளை செஞ்சுருக்க டிஷ்ஷும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வதக்கிட்டேன், நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. காரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதெல்லாம் 1 spoon மிளகாத்தூளும் அப்புறமேட்டு 1 spoon வந்துட்டு கரம் மசாலாவும் அப்புறமேட்டு 1 spoon மஞ்சள்தூளும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுட்டேன். திருப்பியும் ஒரு 5-10 minutes அதை நல்லா வதக்கிக்கிட்டேன், எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய் வதக்கி வச்சோம் இல்லையா, வெங்காயம், கேப்சிகம், அப்புறமேட்டு வந்துட்டு பன்னீர் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 5-10 minutes நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா 1 spoon வந்துட்டு கஸ்தூரி மேத்தி எடுத்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி அதை போட்டுட்டு அது ஒரு 5 minutes நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறமேட்டு ஒரு சின்ன கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டோடனே ரொம்ப நேரம் கொதிக்கூடாது, ஒரு 2-3 minutes தான் உடனே ஆஃப் பண்ணிடணும். அதுதான் நம்மளோட கடாய் பன்னீர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது, பிகாஸ் இது ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. ஸோ கடாய் பன்னீர் வித் பட்டர் நான் சாப்பிட்டோம், செம அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ பட்டர் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.